இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புராண கதை ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் சிவனை பற்றியது. சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான மலர்கள்னு சொல்ல போனாக்க கொன்றை மலரும் தும்பைப்பூவையும் தான் சொல்லுவாங்க. ஏன் இந்த தும்பைப்பூ சிவனுக்கு மிகவும் பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. தும்பை அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாலாம், அவளுக்கு சிவனை ரொம்ப பிடிக்குமா, அதனால் சிவன் மேலே அப்படியே தவம் இருந்தாலாம், தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சிவனை நினச்சி ரொம்ப காலமாக தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அவளோட தவத்தில் மணமகிழ்ந்த சிவன் உடனே அவள்கிட்ட தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாராம். சிவன்கிட்ட ஒரு குணம் என்னென்னா, என்ன வரம் யார் கேட்டாலும் கொடுத்துருவாராம். உடனே சிவனை பார்த்த உடனே அந்த தும்பைங்கிற பெண்ணுக்கு பயங்கரமாக ஆச்சரியமாயிடுச்சான், அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சான். உடனே அவள் என்ன பண்ணாலாம், உனது திருமுடி மேலே எனது திருமுடி இருக்கணும்னு சொல்லி டப்புன்னு வேண்டிட்டாலாம். அப்புறமா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்னு வரைஞ்சி போயிட்டாரோ. அதுக்கப்புறம் இந்த அடாடா நம்ம இப்படி தப்பாக வேண்டிட்டோமே, சாமியோட திருமுடி மேலே போய் நம்மளோட இது இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டோமே, இது இவ்வளோ தவறானதுன்னு சொல்லிட்டு, சிவபெருமானே நான் அவசரத்தில் உன்னை பார்த்து அதிர்ச்சியில் தவறாக வேண்டி கொண்டேனப்பா அப்படின்னு சொன்னாலாம். உடனே சிவபெருமான் சொன்னாலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடுத்த பிறவியில் நீ தும்பை பூவாக பிறந்து என்னோடய திருமுடியை அலங்கரிப்பாய், எனக்கு மிகவும் பிடித்த மலராக நீ இருப்பாய், ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டாராம். அதிலிருந்து தும்பை பூ சிவனுக்கு மிகவும் பிடித்தமான மலராக மாறிவிட்டதாம். இப்போவுமே இந்த அஞ்சு இதழ் உள்ள தும்பைப்பூவை வச்சு நீங்கள் சிவனை பூஜித்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்லது நடக்கும். பிரதோஷத்தை அன்று நம்ம தும்பைப்பூ மாலையை கொண்டு போய் சிவனுக்கு சாத்துவதால் ஏழேழு ஜென்மத்திலும் நமக்கு ஏற்படுகின்ற பாவங்கள் தீரும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்லவா, அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாபாய்.